ஹைட்ரோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேர்லயே இருக்கும், இட்ஸ் ஸ்டடி அபவுட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பாலிகுல்ஸ். ஓகேவா? அப்போ ஃப்ளோன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுல டோட்டலா ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளோ தான் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, இன்னொரு பேர் என்ன டர்புலன்ட் ஃப்ளோ. ரெண்டே ரெண்டு ஃப்ளோ தான். அதாவது வாட்டர் மெதுவா ஸ்லோவா போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீம் லைன். வாட்டர் ஆர்ப்பரிக்க போச்சு, அதாவது ரொம்ப வேகமா ஒரு கல்லுல பட்டு இல்ல ஒரு மரத்துல பட்டு செதறி உதறி ஓடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டர்புலன்ட். இருக்கதே ரெண்டே ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளோ தான் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஒன்னு என்ன சொன்ன என்னன்னா ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் எடுத்துருவோம். ஓகே, ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் எடுத்துருவோம். ஃப்ளூயிடோட ஃப்ளோ, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நிறைய பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டே இருக்குமா, நிறைய H2O அந்த பாயிண்ட் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குமா. அப்படி கிராஸ் பண்ணி போற பார்ட்டிகல் இருக்காங்க இல்லையா, இந்த பாயிண்ட கிராஸ் பண்ணும் போது எல்லாரும் ஒரே வெலாசிட்டியில கிராஸ் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீம் லைன். இப்போ ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு பைப்ல தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைப்ல தண்ணி போகும்போது நிறைய பாயிண்ட் நம்ம வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட்டா? இப்ப நிறைய பண்ண கன்சல் பண்ண அப்படின்னா இங்க வந்து ஒரு பெரிய பைப், பெரிய ஏரியா இருக்கு. இங்க சின்ன ஏரியாவா இருக்கு, போக 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 குறுகலா போயிட்டே இருக்கு, சரியா? இப்ப இங்க ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. யார் ஃப்ளோ ஆயிட்டா, ஃப்ளோ ஃப்ளோ ஆகிட்டே இருக்காங்க. நான் இதோ ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த சின்ன பாயிண்ட்ல இந்த பாயிண்டை பாஸ் பண்ணி நிறைய பார்ட்டிகல்ஸ் போயிட்டே இருக்கும். அப்படி பாஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்க பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி அப்படியே ஒரே மாதிரி அந்த பாயிண்ட்ல இருக்குன்னா அதுக்கு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. இப்போ இங்க ஒரு ஏரியா இருக்கு, இந்த ஏரியா ரொம்ப பெருசா இருக்கு. போக 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 ஏரியா கம்மி ஆகிட்டே போகும். அப்போ இங்க இருக்கிற வெலாசிட்டி சம்திங் நான் எடுத்துக்கிறேன், சரியா? போக 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 அந்த வெலாசிட்டி என்ன ஆகும் நினைக்கிறேன், கம்மி ஆகுமா அதிகமாகும்? அதிகமாயிட்டே இருக்கு, ஏன்னா அது குறுக்கிட்டே போயிட்டே இருக்கா, அப்ப அதிகமாயிட்டே இருக்கும். ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பாஸ் ஆகிற பார்ட்டிகல் எல்லாமே ஒரே வெலாசிட்டி தான் இருக்கணும், ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கலாம். அது எதுவுமே நம்ம பண்ண பார்க்க முடியாது. ஓகேவா? இங்க இருக்கிறது வேகமா போகலாம், இங்க இருக்கிறது கம்மியா போகலாம், இங்க இருக்கிறது வேகமா என்னன்னா நடக்கலாம். எனக்கு தேவையானது என்னன்னா நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அந்த பாயிண்ட்ல பார்ட்டிகல் ஸ்லோ ஆகிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ளோ ஆகிற பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டி எப்பவுமே மாறக்கூடாது, ஒரே மாதிரிதான். கிளியரா இருக்கீங்களா? அப்பதான் ஸ்ட்ரீம் லைனா போகும். சரி சரி, ஏன் வந்து ரெண்டு வெலாசிட்டி கூட ஒரு கீழே வரும் இல்லையா? இப்போ இதே பார்ட்டிகல்ல ரெண்டு வெலாசிட்டி வருது, ரைட்டா? ஒரு பார்ட்டிகல் நேரா போக ட்ரை பண்ணுது, இன்னொரு பார்ட்டிகல் கீழே போக ட்ரை பண்ணுது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்ப இருக்கிற வெள்ளமா தான் இருக்கும். நம்ம பாக்குறது ஸ்ட்ரீம் லைன். ஸ்ட்ரீம் லைன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். ஓகே, அப்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல ஒரே மாதிரி போனா மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? எப்படி நம்ம ஷார்ட் இது பண்ணிக்கலாம், NCERT பாயிண்ட் வரை இது பண்ணிக்கணும் அப்படின்னா, த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூவிட் பார்ட்டிகல்ஸ் பாசிங் த்ரூ அ பர்டிகுலர் பாயிண்ட் remains constant variable. என்னமா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னதான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கு பாஸ் ஆகிற வெலாசிட்டி ஒரே மாதிரி இருந்தாலுமே இந்த ஃபுல் ஃப்ளோல இங்க இருக்கிற பாயிண்ட்க்கு வேற வெலாசிட்டி இருக்கலாம், இங்க இருக்க பாயிண்ட்க்கு வேற வெலாசிட்டி இருக்கலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னா அங்க இருக்க வெலாசிட்டி வேற இருந்துட்டு போல பிரச்சனை கிடையாது, ஆனா அது மாறக்கூடாது அப்படியே இருக்கும். இங்க இருக்க வெலாசிட்டி வேற இருந்துட்டோம் பிரச்சனை இல்லை, ஆனா மாறக்கூடாது அப்படியே இருக்கும், சரியா? அப்போ இங்க டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்மே டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, அது ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு தேவை பர்டிகுலர் பாயிண்ட் இருக்க வெலாசிட்டி மாறக்கூடாது, அவ்வளவுதான், சரியா? அதுக்கப்புறம் இப்போ இங்க இருக்கிற பார்ட்டிகல் இருக்குல்ல அவன் இப்படி கூட போகலாம், பிரச்சனை கிடையாது, ரைட்டா? ஆனா எனக்கு என்னன்னா அவருக்கு போட்டோம் நோ ப்ராப்ளம், ஆனா அது அப்படியே இருக்கும், எப்பவுமே அப்படியே இருக்கு. ஓகே, அப்போ இந்த லைன்ஸ் எல்லாமே நான் ஜாயின் பண்ணு வச்சுக்கோங்களேன், இந்த லைன்ஸ் எல்லாமே ஃப்ளோ அப்படியே ஜாயின் பண்ண அளவுதான் அப்படியே ஜாயின் பண்ணேன் அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் தான் ஸ்ட்ரீம். தட் இஸ் தி பாத் ஃபாலோட் பை தி ஃப்ளூயிட் பார்ட்டிகல் தான் நம்ம ஸ்ட்ரீம் லைன்னு சொல்லுவோம். இப்போ அவடே அவனாட்டே ஃபாலோ பண்ணி போட்டா ஒரு எக்ஸ்ட்ரா மாலிகுல்ஸ் எடுத்துக்கேன். ஓகே, அது அவளே அதல நடந்து போயிட்டே இருக்கான். இந்த பாயிண்ட் கிராஸ் பண்ணா அது ஒரு வெலாசிட்டி இருக்கு, எப்படி இப்படியே வரா? இங்க இருக்கிறது வேற வெலாசிட்டி இருக்கு, இங்க இருக்கிறது வேற வெலாசிட்டி இருக்கு, ஆனா எனக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது, ரைட்டா? எனக்கு தேவை இந்த பாயிண்ட் வெலாசிட்டி அப்படியே இருக்கணும் தான் மேட்டர், ரைட்டா? இப்போ இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி ஒரு லைனை டிரா பண்றேன் இல்லையா, அந்த பாத்துக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரீம் லைன்னு சொல்லுவோம். இன்னொரு பேரும் இருக்கு, ஸ்டெடி ஃப்ளோ.
என்ன ஸ்டெடியா போகுது இல்ல, லிட்டரலா சொல்லணும்னா அதான். சரியா, இன்னொரு பேர் அவருக்கு ரெகுலர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெடி ஃப்ளோ சொன்னாலும் ஒண்ணுதான், அவனும் ஆனா அந்த பாத்து எப்படி இருக்கணும், அதே மாதிரி திருப்பி இதே பார்த்து. ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்ட்ரீம் லைன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவன் எக்காரனுக்கு வந்தும் எங்கேயும் கிராஸ் ஆயிடக்கூடாது. ஓகேவா, இப்படி வந்துடக்கூடாது. அதாவது இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, சரியா, இது ஒரு ஸ்ட்ரீம் லைன், இது ஒரு ஸ்ட்ரீம் லைன். அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற ஃப்ளூட் என்ன பண்ணுவாங்க, ப்ளூ கலர் கீழே போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட்ல ஃப்ளூட் கீழே போவாங்க. அதுவே இந்த ஒயிட் லைனை ஃபாலோ பண்ற பார்ட்டிக்கிள் இந்த டைரக்ஷன்ல போவாங்க. நமக்கு என்ன தெரியும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும், அதாவது ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரே பாயிண்ட்ல ரெண்டு வெலாசிட்டி, ரைட்டா, ஒரே பாயிண்ட்ல கிராஸ் ஆகிற ரெண்டு பார்ட்டிக்கிளும் வேற வேற வெலாசிட்டில போவாங்க. ஆனா அது தப்பு, சரியா. அதனாலதான் ஸ்ட்ரீம் லைன்ஸ் டூ நாட் கிராஸ் ஈச், ஏசர் கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பாஸ் ஆகிற பார்ட்டிக்கல் ரெண்டு வெலாசிட்டி இருக்கும். அகார்டிங் டு ஸ்ட்ரீம் லைன்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு ஃப்ளூயிட், எல்லா ஃப்ளூயிடோட பார்ட்டிகல்ஸும் ஒரே வெலாசிட்டா இருக்கும், அது கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா இங்க பார்க்கும்போது கிராஸ் ஆச்சுன்னா ஒரே பாயிண்ட்ல ரெண்டு வெலாசிட்டி வரும், விச் இஸ் அ வேரியபிள். அதான் இந்த ஸ்ட்ரீம் லைனா வர. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா, லாமினார் ஃப்ளோன்னு சொல்லுவோம். லாமினார் ஃப்ளோ ஆர் லாமினேட், ஏன் அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட்ஸ் எப்பவுமே இப்ப இங்க பார்த்தாலே தெரியுது இல்லையா, இந்த ப்ளூ இது அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்றாங்க, லேயர் லேயரா போறாங்க. கரெக்டா, மேல இருக்க ஃப்ளூயிட்ஸ் ஒரு லேயரா போகுது, கீழே இருக்க ஃப்ளூயிட்ஸ் ஒரு லேயரா போகுது, கீழே உள்ள ஃப்ளூயிட்ஸ் ஒரு லேயரா போறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம லாமினார், லாமினார்னாலே பேனு, ஒரு பேப்பர் மாதிரி. ஓகேவா, இப்ப எப்படி ஒரு புக் பேப்பர் 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 மேல இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரிதான் என்ன ஆகுறாங்கன்னா, ஃப்ளூயிட்ஸ் உள்ள பார்ட்டிகல்ஸும் மொத்தமா ஒரு குப்பு மாதிரி எல்லாம் போகல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. முதல்ல ஒரு லைனா போறாங்க, அடுத்த ஒரு லைன், அடுத்த ஒரு லைன், அடுத்த ஒரு லைன். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா, லாமினார் ஃப்ளோன்னு சொன்னது என்ன, நம்பர் ஆஃப் பேரலல் பிளேன்ஸ். ஒவ்வொரு பாயிண்டோட வெலாசிட்டி வேற வேற இருக்கும், ஆனா டைரக்ஷன் சேமா இருக்கும், எல்லாம் அழகா ஒரே சிமிலரா சூப்பரா போகும். ரைட்டா, இப்படி கேட்கல. ஏன்னா என்சிஆர்டி இருக்கு, என்சிஆர்டி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ எப்ப நீங்க அச்சீவ் பண்ண முடியும்னா, அந்த ஃப்ளூவோட வெலாசிட்டி ரொம்ப லோவா இருந்தாங்க, சரியா. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் லாமினார் ஃப்ளோனா இந்த க்வெஸ்சன் கேட்கலாம், லாமினார் ஃப்ளோனா என்ன அப்படின்னா, அது பேரலல் பிளேன்ஸா போகும். ஒண்ணு, ஒவ்வொரு பிளேனுக்கும் வெலாசிட்டி வேற இருக்கலாம், ஆனா டைரக்ஷன் சேம் ஆகும், சரியா. அடுத்து டர்புலன்ட் ஃப்ளோ. சரி, டர்புலன்ட் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீம் லைனுக்கு அப்படியே ஆப்போசிட், ஸ்ட்ரீம் லைனா ரெகுலரா போகும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்புறம் பார்த்தா அப்படின்னா பேரலல் லைன்ஸா போகும். இது எதுவுமே டர்புலன்ட்டுக்கு வராது. டர்புலன்ட் பொறுத்த வரைக்கும் அங்க வெலாசிட்டி வேரியபிளா இருக்கும், பேரலலா போகாது, ஜிக்ஸாக்கா போகும், இர்ரெகுலரா இருக்கும். இது எல்லாமே டர்புலன்ட். ஓகேவா, அதாவது ஒரு 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 ஆறு வந்து அழகா ஸ்லோவா போறதுக்கும், அதே ஆறு வந்து கல்லுல பட்டு மரத்துல பட்டு நடுவில் என்ன ஒரு டேம்ல பட்டுன்னு அது என்ன தெரியும் கரெக்டா. நீர்வீழ்ச்சியில கூட பாத்துருக்கலாம், நீர்வீழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு மேல இருந்து வர தண்ணி வந்து அழகா சாஃப்டா வந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ரீம் லைனா மேல இருந்து கீழே வரும்போது என்ன தண்ணி தேய்க்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இப்போ தண்ணி பாறையில படுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாறையில படும்போது கவனிக்கலாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பண்ற தண்ணி வேற டைரக்ஷன்ல போகும், திருப்பி அதே பாயிண்ட் படிக்கிறது வேற டைரக்ஷன்ல போகும், திருப்பி அதே பாயிண்ட் படுறது வேற டைரக்ஷன்ல போகும். கரெக்டா, ஒரே பாயிண்ட்ல தான் எல்லாரும் பண்றாங்க, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போறோம். இதுதான் டபுள். வேரியஸ் வித் டைம். வேற என்ன சொல்லலாம், இத இர்ரெகுலர் ஃப்ளோனு சொல்லலாம், இல்ல ஜிக்ஸாக் ஃப்ளோனு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளூட், ஒரு ஃப்ளூட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குடா. அந்த ஃப்ளூடை டிஃபைன் பண்ணது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, பை டிராயிங் எ ஸ்ட்ரீம் லைன், அந்த லைனை டிரா பண்ணுவோம். ஏன்னா ஃப்ளூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நான் லைன் போட்டுட்டு இருக்கேன், மொத்தமா ஒரு லைனை தான் நான் போட முடியும். ஓகே, இது ஸ்ட்ரீம்.
இப்ப இந்த பெரிய பாறைகள் அந்த தண்ணி வந்து பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இப்படி விலகி போக ஆரம்பிக்குமா ரைட்டா. அப்ப என்ன ஆகும்னா ஸ்ட்ரீம் லைன் கொஞ்சம் 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 கொஞ்சமா டர்புலண்டா மாறும். ஒரு ஸ்ட்ரீம் லைனா ஒரு ஃப்ளோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண்ணுல பட்டோட சி நீங்க அழகா ஸ்ட்ரீம் லைனா போயிட்டு இருக்கவங்க என்ன ஆகும்னா டர்புலன்ட் மீனிங் பாரு இந்த பாயிண்ட்ல பாரு டிஃபரெண்ட் வெலாசிட்டிஸ் இருக்காங்க இந்த பாயிண்ட்ல பாரு டிஃபரெண்ட் இந்த பாயிண்ட் டிஃபரெண்ட் 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 பேர் தான் டர்புலன்ட் வேற இருக்கேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன்னா டர்புலன்ட் வந்து ரொம்பவே அதை அனலைஸ் பண்றது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்ல ஒரே ஒரு லாஸ்ட் இருந்தா அதை அனலைஸ் பண்ற ரொம்ப ஈஸி அதுக்கு ஒரு தீரம் கொண்டு வரலாம் ஈக்வேஷன் எழுத முடியும். ஆனா இவ டைம் கேட்ட மாதிரி மாறிட்டே இருக்கனால டர்புலன்ட் அனலைஸ் பண்றது கஷ்டம். அது நமக்கு இப்ப தேவை கிடையாது சரியா. ஆனா டர்புலன்ட் நம்ம இப்ப நீங்க பார்க்க போறோம் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரீம் லைன் ஸ்ட்ரீம் லைன் ஸ்ட்ரீம் லைன் தான். அடுத்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரீம் லைனா போயிட்டு இருக்க ஃப்ளூவட் டர்புலண்டா மாற வாய்ப்பு இருக்கு. எப்போ டர்புலண்டா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டிக்கு மேல போகும்போது அது டர்புலண்டா போக வாய்ப்பு இருக்கு. அந்த வெலாசிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஸ்பீடுனு சொல்லுவோம். வெலாசிட்டி அட் விச் ஸ்ட்ரீம் லைன் பிகம்ஸ் டர்புலண்ட். இதுல இருந்து என்ன கேட்கலாம்னா ரீசன் ஆஃப் க்வெஸ்சன் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கலாம். ஒண்ணு நான் கேட்கலாம் இல்ல நீட்ல கேட்கலாம். பட் நீட்ல வந்து இது இந்த பார்ட் வந்து கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃப்ளூவட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தீரே கிடையாது ஃபுல்லா சம் தான். அந்த சம் வந்து ரெண்டு விஷயத்தான் மெயினா வச்சிருக்கு. ஒன்னு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன்னொன்று வந்து பெனாலிட்டி ஓகேவா.